வணக்கம். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம டிசிஎஸோட டெக்னிக்கல் அனாலிசிஸ் பார்க்க போகிறோம். அது வந்து இப்போ பையிங் மோடில் இருக்கா இல்லை செல்லிங் மோடில் இருக்காங்கிறத நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக பார்ப்போம். ஏன்னா கடந்த மாதம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து டிசிஎஸ் வந்து ஒரு 3000-3050 அந்த ரேஞ்சில் இருக்கிறப்போ ஒரு அனலைஸ் பண்ணியிருந்தோம் டிசிஎஸ் இங்கே பை பண்ணலாமான்னு சொல்லிட்டு. அந்த வீடியோவுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டிசிஎஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட வந்து ஒரு 10% வந்து நல்லா மேலே ஏறி இருக்குது. தொடர்ந்து இந்த பையிங் ட்ரெண்ட் நீடிக்குமா இல்லை ஏதாச்சும் ப்ராஃபிட் புக்கிங் வருமாங்கிறத நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம். ஏன்னா டிசிஎஸ் வந்து நல்ல ஒரு மக்கள் கேபிடலைசேஷன் இருக்கிற ஒரு ஸ்டாக்கு, ரிலையன்ஸ்க்கு அடுத்தபடியாக இருக்கிற ஒரு ஸ்டாக்கு மக்கள் கேபிடலைசேஷனில். அதனால் இந்த ஸ்டாக்கை பற்றி நீங்கள் டெக்னிஷியன் தெரிஞ்சுக்கிட்டது. இப்போ வாங்க வீடியோக்கில் போவோம். டெய்லி சார்ட், வீக்லி சார்ட், மந்த்லி சார்ட் எல்லாமே வச்சு பார்ப்போம். தொடர்ந்து பையிங்கில் இருக்குதா இல்லை செல்லிங்கில் இருக்குதான்னு பார்ப்போம். டிசிஎஸோட நான் டெய்லி சார்ட் எடுத்து வச்சுருக்கேன். அது வந்து பார்த்திங்கன்னா 3338 அந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இன்றைக்கி டேவோட ஹை வந்து பார்த்திங்கன்னா 3362. இப்போ டே லோவில் வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு. நான் வந்து ஒரு டெய்லி சார்ட்டில் நிறையா லெவல்ஸ் ரேஞ்சஸ்லாம் வரைஞ்சிருக்கேன். அதே மாதிரி சில ஹரி இதெல்லாம் போட்டிருக்கேன், சப்போர்ட் ரேஷன்ஸ் எல்லாம் போட்டிருக்கேன். ஸோ நம்ம இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து ஒரு கன்சல்டேஷன் ஆகிட்டுருக்கு. இந்த கடந்த ஒரு 2-3 தினமாக தொடர்ந்து இது நிலை நிலைக்குமாங்கிறது அப்படி பார்ப்போம். டெய்லி சார்ட்டை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கன்சல்டேஷன் நல்லாவே தெரியுது. நம்ம இந்த அனலைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீக்லி சார்ட்டு மந்த்லி சார்ட் வச்சு தான் பார்க்க போகிறோம். இயர் ஹை வந்து பார்த்திங்கன்னா 4043, இயர் லோ வந்து பார்த்திங்கன்னா 2926. அதாவது வந்து ஒரு இயர் லோவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10% மேலே வந்து அது ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இப்போ இந்த ட்ரெண்டு எப்படி இருக்குங்கிறது பார்ப்போம். நான் இப்போ வீக்லி சார்ட்டை வச்சு பார்க்குறேன். வீக்லி சார்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா 2021லேருந்து நம்ம பார்த்திங்கன்னா ஒரு லைன் வரைஞ்சிருக்கேன். ஒரு அது வந்து இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் லைன் மாதிரி இருக்குது. ஏன்னா அங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா நிறைய தடவை வந்து பார்த்திங்கன்னா அங்கே தான் வந்து ரிவர்ஸ் ஆகிருக்கு. அங்கே போயிட்டு மேலே ஏற முடியாமல் ரிவர்ஸ் ஆகிருக்கு. இப்போயும் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு முக்கியமான லெவலில் 3335 அந்த முக்கியமான ரேஞ்சில் தான் இப்போ ட்ரேட் ஆகிட்டுருக்கு. சப்போஸ் இந்த 3335-3348 அந்த ரேஞ்சை உங்களுக்கு பிரேக் ஆச்சு அப்படின்னா உங்களுக்கு திரும்ப வந்து பார்த்திங்கன்னா இந்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதாவது 3478 போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதாவது 3335-3348 அந்த ரேஞ்சை உங்களுக்கு நல்லா க்ளோஸ் ஆச்சு அப்படின்னா உங்களுக்கு அடுத்து 3478 போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இது வந்து ஒரு டெக்னிக்கல் அனலைஸாக நீங்களும் அனலைஸ் பண்ணுங்கள், அது துணமாக முடிவில் எடுங்க. ஏன்னா வந்து நிறைய இடம் வந்து பார்த்திங்கன்னா அங்கே ரெசிஸ்டன்ஸ் எடுத்துகிட்டு திரும்பி இருக்குது. இந்த இடம் வந்து இங்கே வந்து மேலே க்ளோஸ் ஆகிருக்கு, ட்ரேட் ஆகிட்டு அதுக்கப்புறம் வந்து இப்போ வந்து ட்ரேட் ஆகிறது வந்து பார்த்திங்கன்னா இப்போ அதுக்கு 3348-3335 அந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. சப்போஸ் இந்த லைன் 3348 அந்த ரேஞ்சு நல்ல பிரேக் ஆச்சுன்னா, நல்ல ஒரு பையிங் பேட்டர்ன் போட்டு பிரேக் ஆச்சுன்னா திரும்ப வந்து மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. 3478 இன்னும் வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து ஒரு 75 100 பாயிண்ட்ஸ் வந்து மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சப்போஸ் இந்த இடத்துல உங்கள் ரிஜெக்ட் ஆச்சுன்னா அந்த 3348 அந்த 3335 அந்த ரேஞ்சில் உங்களுக்கு ஒரு ப்ராஃபிட் புக்கிங்கோ இல்லை வந்து ஒரு செல்லிங் பேட்டர்னோ அமைஞ்சிச்சுன்னா உங்களுக்கு வந்து திரும்ப வந்து பார்த்திங்கன்னா 3299 அந்த ரேஞ்சுக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் அந்த 3299 பிரேக் ஆச்சுன்னா அடுத்து வந்து 3180 வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இது மேலே போகுமா இல்லை கீழே வருமாங்கிறத பொறுத்து வந்து பார்ப்போம். அடுத்து மந்த்லி சார்ட்லேயும் வச்சு பார்ப்போம் இந்த சார்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. மந்த்லி சார்ட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான ரேஞ்சில் தான் அந்த ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. நல்லா கவனித்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் 2021 வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அந்த 3348 அந்த ரேஞ்சில் தான் வந்து ஒரு கன்சல்டன்ட் ஆகிட்டு மேலே போயிருக்கு. அப்புறம் அங்கேருந்து தான் திரும்பியிருக்கு. திரும்ப வந்து அந்த ரேஞ்சை வந்து இப்போ வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இன்னொரு முக்கியமான விஷயம்னா மந்த்லி சார்ட்டை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு முந்தின மந்த்லி சார்ட்டோட க்ளோஸோட மேலே தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. இருந்தால் இதுக்கு முன்னாடி இருக்க மந்த்லி சார்ட் பார்த்திங்கன்னா அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் மாதம் மந்த்லி சார்ட் பார்த்திங்கன்னா 3442 இருக்குது. 3442 நல்லா க்ளோஸ் ஆனால் தான் வந்து உங்களுக்கு வந்து திரும்ப வந்து ஃபர்தராக வந்து பார்த்திங்கன்னா 3552-3553 அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 3800 வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மந்த்லி சார்ட்டை பொறுத்த வரைக்கும் 3442 க்ளோஸ் ஆகணும். இந்த ஹை வந்து பிரேக் ஆச்சுன்னா தான் வந்து உங்களுக்கு வந்து அந்த மொமெண்டம் வந்து புல்லிஷ் மொமெண்டம் வந்து தொடரும். டிசிஎஸ் பொறுத்த வரைக்கும் இதுதான் வந்து டெக்னிக்கலைஸ். நீங்களே வந்து அனலைஸ் பண்ணுங்கள். நாங்கள் கொடுத்த தகவல் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வந்து பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறோம். இதுக்கு முன்னாடி ஒரு அனலைஸ் கொடுத்துருந்தோம், அந்த அனலைஸ் படி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10% மேலே இருந்துச்சு. இந்த அனலைஸ் பயன்படுத்தி நீங்கள் வந்து பை பண்ணலாமா செல் பண்ணலாமா நீங்களே அனலைஸ் பண்ணுங்கள். அதுக்கு தகுந்த மாதிரி உங்களோட முடிவில் எடுங்க. நாங்கள் கொடுத்த இந்த தகவல் உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறோம்.
நீங்களும் அனலைஸ் பண்ணுங்கள், அதுக்கப்புறமா முடிவு எடுங்க. திரும்ப இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். மிக்க நன்றி.